ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்க போகுது. நடக்க போகுது. இனி வந்து அண்ணா அறிவாலயம் சரி, கோபாலபுரம் சரி, உருப்படியா வந்து அவங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சம்பவத்தை ஒரு கட்சி பண்ண போறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்ன சம்பவங்கிறத சொல்றேன். அருந்ததி சம மக்கள், மலத்தை அள்ளக்கூடிய அருந்ததி சம மக்கள், தமிழ்நாட்டில் சிறுபான்மையாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஓட்டு போட்டோன்னு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்தது யாரையா? எங்கள் கலைஞர் தானே, எங்களுடைய கலைஞர் தானே அப்படி நான் சொல்ல, நான் சொல்ல திமுகவை சேர்ந்த எம்பி அண்ணன் ஆர் ராசு அவர்கள் கடந்த வாரம் திருச்சியில் நடந்த ஒரு கூட்டம், அதாவது வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசுகிற அண்ணன் ஆர் ராசு அவர்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பேசி பேசிவிட்டு வந்தார். பிறந்த மண் இது, என்னுடைய சமூகம் தமிழ் சமூகம், நான் ஏண்டா போயிட்டு தெலுங்குன்னு சொல்ல போறேன், நான் சொல்லி தாராளம் சொல்லிட்டு இருப்பேன். இப்ப தெலுங்குன்றா கூட, ஆமா நான் தெலுங்குறது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு இழிவு கிடையாது, நான் பிறந்த இனத்தை நான் அடல் கொடுத்தேன், அவ்வளவுதான். அவளுக்கு ஏதோ இதாக இருக்கும் போல சரி தமிழ் புலிகள் கட்சி வச்சிருக்காப்புல அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இந்த மாதிரி சம்பவம் போயிட்டு இருக்கு. அவரை நேரம் பிரபலப்படுத்தி இருந்தா பிரபலப்படுத்தல. அண்ணன் நாகை திருவள்ளுவனுக்கு தெரியாம இருந்தா கூட இந்த காணொலி வாயிலாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவோம் அப்படின்ட்டு இருக்காதுதான் இந்த காணொலிங்க, சரிங்களாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளும் வந்திருக்குங்க, அதை கேட்டுருவோங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தன்னகம், நான் உங்கள் விஷ்ணு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டுங்க, இணைந்துருங்க. பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அந்த பிரச்சாரத்தில் பரப்புரையில் அண்ணன் சீமான் பேசின ஒரு விஷயம், அருந்ததியர்கள் வந்து ஆந்திராவில் இருந்தே தான் அங்கிருந்து வந்தவங்க, அவர் தமிழர்கள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை பிடிச்சிக்கிட்டு சீமான் எப்படி எங்களை வந்தேரு என்று சொல்லலாம், அவர் சொல்லவே இல்லை வந்தேருன்னு சொல்லல, அங்கிருந்து வந்தவர்கள் சொன்னாங்க, இவங்களா பேரை திருச்சிக்கிட்டு வந்தேருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டமாக இருக்கட்டும் கண்டனங்களாக இருக்கட்டும் மாஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அந்த அருந்ததி சமூக மக்கள் இதை சொல்கிறாங்கன்னா இல்லை, குறிப்பிட்டு இந்த திமுகவிற்கு அல்லக்கையாக இருக்கக்கூடிய சில ஜக்கைங்க, சரி சில அல்லக்கைகள் ஜக்கைன்னு சொல்லி வந்துட்டேன் மறந்து, சரி இன்னும் சுட்டணும், சரி திமுகவிற்கு அல்லக்கையாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, பரப்புரை செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்றபடி அருந்த தேசம் நண்பர்களாக இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு பேசினாங்க, அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். வரலாற்று ஆய்வுகளின்படி இந்த மாதிரி தான், இதை குறிப்பிட்டு தான் இந்த மாதிரி சீமா அண்ணன் பேசியிருக்காருன்னு நம்ம தெளிவுபடுத்துகிறோம். அதுக்கப்புறம் சரி சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ நமக்கு யாருமே தெரியாது, இப்போ இவங்க நம்ம வேற கிரகத்தில் இருக்க நினச்சிருக்காங்க, அந்த மாதிரி முடிச்சு. அப்போ திட்டமிட்டே ஒரு குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட இயக்கத்தை வச்சுக்கிறவங்க வந்து திமுகவுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து சீமா அண்ணன் மேல தவறான ஒரு இடத்தை உருவாக்கணும்னு இருக்காங்க பேசிட்டு இருந்தாங்களா, ஒரு பகுதி இருக்கட்டும் பேசட்டும். சரி சீமானே தப்பா சொல்றாரு, சரி பொய் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவங்க கண்டிக்கிறது எல்லாமே இருக்கட்டும், ஓகே கண்டிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய அளவு எதிர்ப்பு, இனிமே அருந்ததி சம மக்கள் யாருமே ஓட்டவே போட மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க ஒரு உருட்டை விட்டுட்டு இருக்காங்க, அப்படி உருட்டுமே சரி இருக்கட்டும். இப்ப ஆராஸ் அவர்கள் பொது மேடையில் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களாக மலம் அள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய அருந்ததி சமூக மக்கள் இருக்காங்க, நல்லா கேட்டுக்கணும், இந்த சமூகத்தினர் தான் இந்த வேலையை செய்வாங்க, இவங்க இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டவொன்னே நாங்கள் ஜெயிச்சிருப்போம் கிடையாது. இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னு அந்த பேச்சு துணிருக்குல, அவர் பேச வேற மாதிரி, ஆனால் விஷயம் தான், இருந்தாலும் உங்களுக்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்தது யாரு? எங்கள் கலைஞர் தானே அப்படி பேசுறாருன்னா இது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு, இது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு, இதை வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். இந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த வேலையை செய்யணும், அது இழிவான வேலையை இந்த மாதிரி இவங்க தான் செய்யணுங்கிறத நம்ம என்றைக்கு ஏற்கப்படும் கிடையாது. இவர் இப்படி பேசியிருந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம அருந்ததி சிம்ம மக்கள்
புறக்கணிக்க சமூக புறக்கணிக்கப்பட்ட சமூகம் இருக்கக்கூடிய அரசு சமூகங்கள் சொன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அரசியல் அங்கி அதிகாரத்தில் வந்து அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி பேசலாம். அதை விட்டு இந்த சமூகத்துக்காரங்களாம் இந்த இடத்துல பண்ணுவாங்க. சரி, நாளைக்கு ஒரு அறந்ததி சமூகத்தை சேர்ந்த வந்து இவர் பேசுறாருங்க, ஒரு எம்பி, திமுகவோட எம்பி பேசுறாரு, நாளைக்கு அறந்ததி சமூக மக்கள் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் ஒரு அரசு வேலைக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்னா கூட யாருக்குமே தெரியாம இருந்தா கூட அவன் நினைப்பாரு, நீங்க எல்லாம் மலம் மல்லக்கூடிய வேலை செய்யறவனாடா நீ, ஏ இவன் தாண்டா அந்த வேலை செய்யக்கூடியவன்டா, ஏ இவன் இந்த ஆளுக்குடா இந்த வேலை செய்யக்கூடியவன்டா சொல்லவே மாட்டேன். கூட வேலை பார்க்கக்கூடியவன் அரசு அலுவலகத்துக்கு அரசு அதிகாரியா மாறுறான் போறான் அப்படின்னா பேசவே மாட்டாங்களா? அப்ப இதுக்கு ஒரு பாதையை சிறப்பா போட்டு விட்டாப்ல நம்ம அண்ணன் ஆர் ஆசா. அப்ப இதுக்கு நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். ஆர் ஆசா அவர்கள் பேசுனது மிகப்பெரிய தவறு. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வேலை செய்யணுங்கிறத மிகப்பெரிய தவறு. மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடிய அவலம் இன்று வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலும் நீடிக்கிறதுங்கிறது வெக்க கேடுங்கிறதே இதில் பதிவு பிடிக்கிறோம். சரி, அடுத்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி தமிழ் புலிகள் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி ப்ரமோஷன் பண்ணி விடுவோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமாம், அண்ணன் தான் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அவர் கடுமையாக கேள்விகளை நாமத்தோடு பார்த்தா நான் சீமானை பார்த்து எழுப்புவோம்ல, சரி கேட்கட்டும், எழுப்பட்டும், சரி அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் பழைய பழைய கதை. சரிங்களா அண்ணன், நாகை திருவள்ளுவன் அவர்கள் நீங்கள் உண்மையிலேயே அருந்ததி சமூக மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உண்மையிலேயே அந்த சமூக மக்களுக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா, உங்கள் சமூகத்தை பார்த்து ஒருத்தன், ஏ நீலாம் ஓட்டு போட ஜெயிச்சிருவனா, ஏ நீ தமிழ்நாட்டில் இந்த விளையாட சிற, நீ சிறுபான்மைடா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, அதுக்கு கேட்டுக்கிட்டு நீங்கள் இன்னும் வாயை மூடிட்டு இருப்பீங்க அப்படின்னா, வாயை திறக்காமல் இருப்பீங்க அப்படின்னா, போன வாரம் நடந்துருச்சு சம்பவம் இன்ன வரைக்கும் தெரியலன்னு சொல்லாதீங்க. இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன், இப்போ நம்ம தெரியப்படுத்துகிறோம். இதன் மூலமாக குறைஞ்சது நம்ம காரணியாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 நபர்கள் பார்க்குறானுங்களேன், ஒரு 10,000 நபர்களில் ஒரு எவனாவது ஒருத்தவங்களை பறக்க மாட்டானா கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கழுவி கொடுத்தாங்க, தமிழ் புலிகள் கட்சி, தமிழ் புலிகள் கட்சி சேர்ந்தவன், அதை நம்ம பார்க்குறோம் கடத்துவோம். அப்போ இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு பார்ப்போம். இப்போ அருந்ததி சிம்ம மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது, இவர் திமுகவிற்கு அல்லக்கையாக தான் நம்ம நாகை மகேஷ், நாகை திருவள்ளுவன், சரி நாகை மகேஷ்னு சொல்லுவோம், எதானே சொன்னார், எல்லாம் ஒன்று தானே பேர் மாற்றி வச்சுக்கிட்டாரு, நாகை திருவள்ளுவன் வேலை செய்தார்ன்றதை நம்ம சொல்லுவோம்ல. நீங்கள் இல்லைங்க, அதில் இல்லை எங்கள் சமூக மக்களுக்காக போராடுறது நினைக்கிறீங்களா? அருந்ததி சிம்ம மக்களே, இப்போ பார்ப்போம். இப்போ ஆராசா வீட்டை வந்து முற்றுகையிடுவோம்லையா, இன்னொருத்தர் ஜக்கையன் ஜக்கைன்னு ஒருத்தருப்பாப்பில்ல, அவருக்கு அவர் கட்சி பேர் கூட தெரியல, அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட பண்ணோம்லையா, இப்போ போவாரா? திமுகவுடைய அண்ணா அறிவாளித்தையும் இல்லை கோபாலபுரத்துக்கே போங்களேன், ரெண்டு இதுக்கும் சேர்த்து அதுக்கு பாதியாக பகிர்ந்துக்கிட்டு ஒரு குரூப் என்ன செய்யுங்க, கோபாலபுரத்துக்கு போங்க, இன்னொரு குரூப் என்ன செய்யுங்க, அண்ணா அறிவாளியத்தை நோக்கி போங்க. ஆளுக்கு ஆளாளுக்கு பாதி பாதி அங்கே எவன் திமுகக்காரன் எவன் தான் சரி, ஏதாவது எறிங்களே நாம் தமிழர் கட்சி கட்சியில் உள்ள முற்றுகிட்டீங்களே, தலைமையில் உள்ள தலைவர் முற்றுகிட்டீங்களே பார்ப்போம். வள்ளுவர் கூட்டத்தில் வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டம் போட்டு சீமானனை ஒரு மேலே பேசி, அவர் மயனை பேசி, அவங்களுடைய மனைவியை பேசி, குடும்பத்தையே இழுத்து பேசின வேலையை செஞ்சதுதான் இந்த தமிழ் புலிகள் கட்சிங்கிறத இந்த கட்சி. அதுக்கு வன்னியரசு கூப்பிட்டு சீமான் உங்கள் வாயை உடப்போங்கிற வன்னியரசு வேற பேசி, அதுக்கப்புறம் நான் வாயை உடப்பேன்னு சொல்லலை, அது வேற மாதிரி சொன்னேன் அப்படின்னு பல்டி அடித்தது உண்டு. இப்போ வன்னியரசு கூப்பிட்டுனீங்க, இதே போல் மேடை போட்டு வள்ளுவர் கூட்டத்தில் அருந்ததி சிம்ம மக்களை இழிவாக பேசின ஆ ராசவை வாயை உடைப்போம்னு வன்னியரசு பேச சொல்லு, நீ பேச சொல்லுடா, பேச சொல்லுடா, ஒருத்தராச்சும் சுண்டி சொடக்கு போட்டுக்கிறேன்டா, தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவன் நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும் இல்லை வன்னியரசாக இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டுங்க, நீங்கள் சரியான ஆண்மை உள்ள நபர்களும் ஒத்துக்கிறேன். இல்லை ஆண்மை உள்ள நபர்கள் இருக்கிறானே திரும்ப சொல்லுவார், பெண்ணுக்குள்ளும் ஆண்மை உண்டுன்னு, அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆண்மை, துணிவு, தைரியம், நீங்கள் உண்மையிலே சீட்டுக்கு துண்டு போடலை, என் மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னா, நீ இந்த பிரச்சனையில் உன் மக்களுக்காக நின்று இதே போல் சீமானுக்கு கண்ணன் அறிக்கை தெரிவிச்சில, கண்ணனை ஆர்ப்பாட்டம் நடத்துறீல, பெரிய பெரிய கூட்டம்லாம் போட்டு நடத்துறீங்கள, எல்லா தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்தினு சொல்லல, விசிகா சார்பாகலாம் கலந்துக்கிட்டாங்க இல்லை, அவங்களே கூட்டுக்க, கூட்டுட்டு பா நீ என்ன செய்ற, வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டத்தை போட்டு, வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆராசவே வன்மையாக கண்டி, நீ கண்டி எப்படி பேசுறங்கிறத நீ முதல்ல கூட்டம் போடு, ஒரு அறிக்கை முதல்ல வெளியிடு. அப்படி மயிலிறகு வச்சு நீங்கள் பாருங்கள், நம்ம சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா மயிலிறகு வச்சு இப்படி வருந்த மாதிரி வெளியிடுவாங்க. நீங்கள் செய்கிறாங்களா இல்லை பாருங்க, சவால் தமிழ் புலிகள் கட்சிக்கும், அப்புறம் அந்த அல்லக்கை என்ன பேர் ஜக்கையன், நீ தானப்பா நாளே இது கூட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தது, அது அடி வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு இழிவாக பார்க்கல, நான் தேவையில்லா வேலை பண்ண அடிக்கதான் இப்போ கொஞ்சம் இல்லை, அப்புறம் செல்லுமே வாமா என் கட்சியில் இருந்து நொறுக்கிறியாமா, இன்னும் நொறுக்கிட்டு போமா அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏண்டா வீட்டில் நொறுக்கணும் மிதிக்கு தான் செய்வாங்க, அது போல அலுவலகத்தில் நொறுக்கணும், வீட்டில் நொறுக்கணும் ரெண்டு பேர் இருப்பேன், அலுவலகத்தில் நொறுக்கினீங்கன்னா அங்கே 100 பேர் என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு மிதிக்கு தான் செய்வாங்க. அப்போ இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே, இந்த அல்லக்கைகள் எந்த அளவுக்கு என்ன வேலை செய்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அருந்ததி சமூக மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க,
உங்களுக்கும் சேர்த்து போராடக்கூடிய கட்சி நாம் தமிழர். நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அவர் நீங்க வந்து நாகை மகேஷ் தான் பெருசா எங்க தலைவர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை அடமானம் வைப்பாரு. உண்மையிலே அவர் சமூக தலைவர் என்றால் இந்த சமயத்துல ஆராசாவை கண்டித்து அவர் என்ன கிழிக்கிறாருன்னு பார்ப்போம். இப்ப தமிழ் புலிகள் கட்சி என்ன செய்து பார்ப்போம். நாம் தமிழர் கொடுத்த ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத நாம் தமிழருக்கு கொடுத்த ஒரு எதிர்ப்பை ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி பேசியிருக்காரு. அதுக்கு என்ன கிழிக்கிறாங்கிறத பொறுத்திருந்து நீங்க அரசியல் சமூக மக்கள் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உண்மையில யாரு மக்களுக்காக போராடுறா அப்படின்னு. நாங்க அறந்ததை சமூக மக்கள் நம்ம தவறா பேசல, வரலாறு சொல்றோம், வரலாறு சொல்றோம். அது அதுல வந்து உண்மையாகவே அப்படிதான் வந்தாங்க. அங்கிருந்து வந்தவர்கள் தான் அரசியல் சமூக மக்கள். இதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ நான் இருக்கேன், நான் அமெரிக்காவில் போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கல்யாணம் பண்ணி அங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா நான் அங்கே போய் இங்கேருந்து போன வந்தேன். நான் அமெரிக்காக்காரன் கிடையாது, நான் இங்கேருந்து போனவே வந்தேரி தான் அந்த நாட்டுக்கு. புரிஞ்சுக்கணும், நானே ஒத்துக்குருவேன். இதுதான் நிதர்சனம். பொங்கிக்கிட்டு வந்தவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து பார்ப்போம். இந்த காணொலியை முடிஞ்சளவிற்கு நம்ம தமிழ் புலிகள் கட்சிக்கு போயிருங்கப்பா. நன்றி, வணக்கம்.